ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, 150 கிராம் பன்னீர் ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லாத்தையும். இந்த எண்ணெயிலே 1 கப் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வதக்கி எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ அள்ளிடலாம். அப்படியே ஒரு கப் கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டுருவோம். பாருங்கள், குடைமிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, இதையும் அள்ளிக்கலாம். இதே ஆயிலில் 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 100 கிராம் வெங்காயம், 100 கிராம் தக்காளி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஒரு பவுலில் மாற்றி நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க கடாய் பன்னீர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கும். அரை டேபிள்ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் எண்ணெயில் பொரிச்சு வச்சுருந்த வெங்காயம், குடைமிளகாய், பன்னீர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இது அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சு தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், சுவையான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி பரிமாறிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.